السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا يا أبانا استغفر لنا ذنوبنا إنا كنا خاطئين. قال النبي صلى الله عليه وسلم لعمر رضي الله تعالى عنه لا تنساني يا أخي من دعائك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உனக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தன் கருணையும் சலாம் நபியேச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுமடுகளை படுகளவும் பெசகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் யூசுஃபனுடைய 97வது திருவசனத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தங்களுடைய தந்தையிடத்தில் தாங்கள் செய்த தவறுகளுக்காக, தாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று ஆலு யா அபானா, எங்களுடைய தந்தையே, இஸ்தகஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என தன்னுடைய தந்தையாரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட நிகழ்வை, இன்னா குன்னா ஹாத்தியின், நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எனவே எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என கேட்டதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்கவுங்க தானே மன்னிப்பு கேட்கணும், இவர்கள் செய்த பாவத்துக்கு இவங்க அத்தா எப்படி மன்னிப்பு கேட்கலாம் என்று நாம் யாரையும் சார்ந்திருக்க கூடாது, நாம் யாரிடத்திலேயும் எந்த தேவையையும் கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்கிற சத்திய வார்த்தையை தவறாக சித்தரித்து நாம் எந்த நிலையிலும் ஒற்றுமையோடு பிறருடைய தேவையோடு அனுசரணையோடு இருந்துவிடக் கூடாது என்று நினைத்த ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைத்ததனுடைய விளைவு யாரும் யாருக்கும் சலாம் சொல்வதில் கூட தயக்கம். சலாம் கூட பிறருடைய துஆ தான், அடுத்தவர்களுடைய துஆ. யாரும் நம் துஆவால், நம்முடைய பிரார்த்தனையால் நாம் வளம் பெற்று விடலாம். நான் தொழுகிறேன், ஏன் தொழுக எனக்கு, நான் நோன்பு வைக்கிறேன், என்னுடைய நோன்பு வைக்கிறதுடைய நன்மை எனக்கு, நான் சொர்க்கத்துக்குள் போவதற்கு என்னுடைய அமல்கள் தான் எனக்கு ஒத்துழைக்க போகிறது, நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம் என்று நினைத்து நினைத்து பிறரை, அடுத்தவர்களை, நம் அல்லாதவர்களை, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய காலத்தில் வாழுகிற, அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக வாழுகிற, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் இருக்கிற, நம்மை போன்று போய் பேசாத,
நம்மை போன்று ஹலாலில் பேணிக்கை இல்லாதவர்களாக இல்லாமல் பேணிக்கை உடையவர்களாக எத்தனையோ நன்மக்கள், எத்தனையோ நல்லவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், நம்மை சுற்றி வாழுகிறார்கள். ஆனால் யாருடைய மரியாதையும் யாருடைய மதிப்பும் நம்மளுடைய உள்ளத்தில் ஏறிவிடாதபடி நம்மை ஒரு சிலர் நம்மை மாற்றியதனுடைய விளைவு, நாம் என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நானே என்னுடைய அமலே என்று எல்லாவற்றுக்கும் நம்மை முற்படுத்தி பிறருடைய துஆவை, பிறருடைய அந்தஸ்தை, பிறருடைய துஆவுக்குண்டான அழைப்பை நாம் கண்டுகிறதே கிடையாது. அடுத்தவர்களிடத்தில் சாதாரணமாக எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று சொல்வதை கூட கேவலமாக நினைக்கிற, தவறாக நினைக்கிற ஒரு சமூகம் நம்மிடத்தில் வளர்ந்துடுச்சு. நான் எனக்கு வேணும்னா என் அல்லாட்ட நான் கேட்க போறேன். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறார், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஏன் நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறார். உண்மைதான், அல்லாஹ் நம்முடைய வார்த்தைகளை செவிமடுக்கிறான், கேட்கிறான். அவன் செவிடன் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தின் எந்த மூலையில் இருந்து அவனை அழைத்தாலும், அவனிடத்தில் துஆ செய்தாலும் அவனுக்கு கேட்கும், அல்லாஹ்வுக்கு கேட்கும். உண்மைதான், அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான், அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும், அவன் தான் தருவான். எல்லாம் வாஸ்தவம், தவறே கிடையாது. அவனிடத்தில் தான் கேட்கணும், அவன் தான் தருவான். அவன் தருவான் என்பது அடுத்தவர்களிடத்தில் கேட்க கூடாது என்பதா? இல்லை. ஏன் இல்லை என்றால், அல்லாஹ்வே சொல்கிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் சென்று, எங்கள் பாவத்தை இன்னா குன்னா காத்தீன், நாங்கள் தப்பு செய்து விட்டோம், எங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஏன்னா நீங்க நபி, ஏன்னா நீங்க உயர்வானவங்க, ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம். நான் முட்டி முட்டி கேட்டால் என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம போகலாம் என்று பிறருடைய துவாவுக்குண்டான ஆசை, அடுத்தவர்களுடைய துவா செய்ய வேண்டும் என்கிற ஆசை. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோமே, என்ன பொருள்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாமத் கிடைக்கணும் என்றது தானே. சலாமும் வலைக்கும் சலாம் என்றதுக்குள்ள இப்ப அது துஆ, அடுத்தவர்களுடைய துஆ. அந்த பிறருடைய துஆவினால்தான் நம்முடைய வாழ்வு, நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நாம் செய்கிற அமல்களினால் மட்டும் கிடையாது. நம்மாலே, நாம நல்லவன், நான் நல்லா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லாம் சரியா இருக்கிறேன், யாருடைய தயவும் தாட்சண்யமும் எனக்கு தேவையில்லை, யாருடைய துவாவும் எனக்கு தேவையில்லை, யாரும் எனக்காக செய்ய வேண்டியது இல்லை என்கிற அந்த நினைப்புகள். அதனாலதான துவா செய்தால் ஆமீன் சொல்கிற பழக்கம் கூட இல்லாமல் போய், ஆமீன் சொல்வது தவறாக எண்ணப்பட்டு, ஆமீன் சொல்பவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், அவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள், ஆமீன் சொல்பவர்கள் எல்லாம் நபியை பின்பற்றவாதவர்கள் என்கிற அளவுக்கு நம்முடைய சிந்தனை மாறி போயிடுச்சு. இல்ல, பிறருடைய துஆவுக்கு, பிறருடைய துஆவின் மீது உண்டான அந்த மரியாதை கெட்டு போச்சு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி யார்கிட்ட போய் துஆ செய்ய கேட்கணும்? நபி தானே எல்லாருக்காக துஆ செய்யறாங்க. எல்லாருக்கும் துவா செய்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமுடைய 2000 அபுதாவுதனுடைய 1498 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது, இஸ்தஅதன்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் உம்ரா, நான் உம்ராவுக்கு செல்வதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இல்லை, தனிமையில் உம்ராவுக்கு செல்வதற்காக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அனுமதி கேட்டேன். யாரோ சொல்லலாம், நான் உம்ராவுக்கு போகலான் இருக்கேன், மதீனால இருக்கும்போது உம்ராவுக்கு செல்வதற்காக நான் ரசூலுல்லாவிடத்தில் அனுமதி கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு வாங்கன்னு சொன்னா அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்கும் அமானத்துக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து வழி அனுப்புகிற ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வழி அனுப்பி வைத்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது, லா தன்சானி யா உஹை மின் துஆயிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள்,
என்னுடைய சகோதரா, நீங்கள் உம்ராவுக்கு போய் அங்க உங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்களில் என்ன மறந்துடாதீங்க, எனக்காக துவா செய்யுங்க. கேட்டது யார்? அன்பளி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா? நான் அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் எனக்கு தரமாட்டான், தரமாட்டான் போல இருக்கு. அதனால நீங்க உம்ராவுக்கு போறீங்க, நீங்க எனக்காக அந்த எண்ணத்துலயா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய கேட்கிறாங்க? இல்ல, உமரை விட சிறந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருடைய துஆவை விட உயர்தரமான துஆ தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஅலாவிடத்தில் கேட்கிறார்கள், நீங்க உங்களுக்காக துவா செய்யும் போது எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க, எனக்காகவும் அல்லாவிடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களிடத்தில் வாய் திறந்து எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஅலாவுடைய ஆட்சி காலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஅலாவுடைய மறைவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஅலாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்த நேரம், உமர் ரலியல்லாஹு தஅலாஹு அவர்களுடைய அந்த காலத்தில் யமன் தேசத்திலிருந்து யாரெல்லாம் வருவார்களோ, யமன் தேசத்திலிருந்து ஒரு படை வந்திருக்கிறது என்பது தெரிஞ்சாலே உமர் ரலியல்லாஹு தஅலாவுகள் அந்த படையை பார்க்க போயிடுவாங்க. அங்க போய் உமர் ரலியல்லாஹு தஅலாவுகள் கேட்பாங்க, நீங்க யமன்ல இருந்து வந்திருக்கிறீர்களா? ஆமா, யமன்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்கள உவைஸ் இப்னு ஆமீர் இருக்கிறாரா இந்த படையில? இந்த யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உங்களிலே உவைஸ் இப்னு ஆமீர் என்பவர் இருக்கிறாரா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க. அவங்க இல்லையே, எங்கள யாரும் உவைஸ் இப்னு ஆமீர் இல்லையே என்று சொல்லுவாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, உவைஸ் இப்னு ஆமீர் இல்லையா? இல்ல, உவைஸ் இப்னு ஆமீர்னு யமன்ல இருக்கிறாரா? இங்க அப்படி யாரும் எங்களுக்கு அறிமுகம் இல்லையே, தெரியாதே. வந்துருவாங்க. திரும்ப இன்னொரு சந்தர்ப்பத்தில் யமனுடைய ஆட்கள் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா உடனே ஓடி போவாங்களாம். உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா ஓடி போய், உங்கள்ல நீங்க யமன் வாசிகளா? ஆமா. உங்கள உவைஸ் இப்னு ஆமீர் இருக்கிறாரா? இல்ல. இப்படியே பல தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உவைஸை தேடுகிறார்கள். யமன் நாட்டிலிருந்து ஒரு உவைஸ் வருவார், அவரை நாம் சந்திப்போம் என்கிற நினைப்போடு ஒவ்வொரு தடவையும் உவைஸ் இப்னு ஆமீரை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இதா அத்தா அலைஹி அம்தாது அஹலில் யமன், யமனுடைய அந்த கூட்டம் வந்திருக்கும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமீர், உங்கள உவைஸ் இப்னு ஆமீர் இருக்கிறாரா? அத்தா அத்தா அலா உவைஸ் ஃபகால அந்த உவைஸ் இப்னு ஆமீர் கால நாம். இப்ப சொன்னாங்க, ஆமா, எங்கள உவைஸ் இப்னு ஆமீர்னு ஒருத்தர் இருக்கிறார், அதோ இருக்கிறாரு, அவர் தான் உவைஸ் இப்னு ஆமீர். உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், நீங்க உவைஸ் இப்னு ஆமீரா? அவர் சொன்னார், ஆமா, நான் உவைஸ் இப்னு ஆமீர் தான். மின் முராத் தும்ம மின் கரன், நீங்க முராத் என்கிற கரன் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவரா, உங்க குடும்பம் இந்த குடும்பமா? உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், கரனாம், ஆமா, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான். فَكَانَ بِكَ بَرَسٌ فَبَرِئَتْ مِنْهُ إِلَّا مَوْضِعَ الدِّرْهَمِ, உங்களுக்கு ஒரு குஷ்டம், வெள்ளை கலர்ல உடம்பெல்லாம் வெள்ளையாகும்ல, அப்படி வெண்குஷ்டம் ஏற்பட்டு அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரே ஒரு இடத்தில் மட்டும், ஒரு திருகம் அளவுக்கு ஒரு இடத்தில் மட்டும் கிளியர் ஆகாம அந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்கா? உங்க கை காட்டுங்க. அவர் கையை நீட்டுகிறார், கையில, ஆமா, அதான் நாம், எனக்கு ஏற்கனவே அப்படி ஒரு குஷ்ட நோய் வந்தது, அந்த நோயெல்லாம் நல்லாயி போச்சு, இப்ப ஒரே ஒரு இடத்தில் உள்ள அடையாளம் மட்டும் அப்படியே இருக்கு, அது போகவே இல்லை. கால லக்க வாலிதத்தும், உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? கால நாம். அவர் சொன்னார், ஆமா, எனக்கு தாய் இருக்கு. கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அடையாளங்களையும் கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உவைஸ் இப்னு ஆமீர் அவர்களிடத்தில் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாத்தி அலைக்கும் உவைஸ் இப்னு ஆமீர் மா அம்தாதி அஹ்லில் யமன் மின் முராதின் தும்ம மின் கரன், முராதின் கரன் என்கிற கோத்திரத்தை சார்ந்த ஆமீர் என்பவருடைய மகனான உமைர் யமன் தேசத்திலிருந்து உமரே ஒரு காலத்தில் உன்னிடத்தில் அவர் வருவார். கான பிஹி பரசுன், அவருக்கு வெண்குஷ்ட நோய் இருந்திருக்கும், ஒரு திருகத்தின் அளவுக்கு தவிர மற்றதெல்லாம் நீங்கி ஒரு திருகம் அளவுக்கு உண்டான வெள்ளக்கலர் அப்படியே அவருடைய கைகளில் இருக்கும். லகு வாலிதத்துன், அவருக்கு தாய் ஒருத்தவங்க இருப்பாங்க,
அவர் அந்த தாய்க்காக வேண்டியே வாழ்ந்தவர், அந்த தாய்க்கு அதிகமாக நன்மை செய்தவர், தாய்க்காக வேண்டியே இருந்தவர் என்றெல்லாம் அந்த உவைஸ் பின் ஆமிர் அவருடைய தன்மைகளை கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உமர் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபரஹு. நான் இந்த உவைஸை பத்தி நான் இவ்வளவு சொல்றேன்ல, ஏன் தெரியுமா? இந்த உவைஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, அந்த உவைஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பார்க்கல. ரியல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர், ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இவர் யமன் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர், நபிகளாரின் மீது பேராசை கொண்டவர், உவைஸுல் கர்னி என்று சொல்லப்படுகிற உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். ஆனால் கண் பார்வை தெரியாத வயோதிக தாய் உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். தன் தாயை கவனித்துக் கொள்ள வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இவரால் மக்காவுக்கோ மதீனாவுக்கோ வர முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ரசூலுல்லாஹை நேரில் சந்திக்காததினால் சஹாபி என்கிற அந்தஸ்தும் அவருக்கு கிடைக்கல. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை சொல்லி, அவருடைய குடும்ப பெயரை சொல்லி, அவருடைய அடையாளங்களை சொல்லி, இப்படி ஒருவர் யமனில் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மற்றொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் மீது அதிக பேரான்பு கொண்டவர், என் மீது அதிக ஆசை கொண்டவர், அப்படி ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு காலத்தில் வருவார், உமரே நீர் அவரை சந்திப்பீர். அப்படி சந்திக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதெல்லாம் வெளிரங்கமான அடையாளம். அவர் ஆமிருடைய மகன், அவங்க அத்தா பேர் ஆமிரு, அவர் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர், அவருக்கு இந்த அடையாளம் இருக்கு, இதெல்லாமே வெளிரங்கமான அடையாளம். இன்னொரு அந்தரங்க அடையாளம் அவருக்கு உண்டு, என்ன தெரியுமா? லவ் அக்ஸம அலல்லாஹில அபர்ரஹு, அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் அதை அப்படியே நடத்தி வைப்பார். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தையை அல்லாஹ் நடத்தி வைப்பார். நான் சொல்ற வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. லவ் அக்ஸம அலல்லாஹில அபர்ரஹு, அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே அல்லாஹ் நடத்தி வைப்பார். எனவே உமரே, அப்படி ஒரு வாய்ப்பு, அந்த உவைசுல் கர்ணியை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அப்போது அவரிடத்தில் உம்மது பாவத்துக்காக, என் பாவத்துக்காக அல்லாஹ்ட்ட நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க என்று கேட்கிற வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் சஃபல், அதை கண்டிப்பாக நீ செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. உமர் என்ன பாவியா? சிலருடைய கண்ணில் வேணா பாவியா இருந்துட்டு போகலாம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரால சொன்ன ஹலீஃபா, இந்த உலகத்திலேயே 10 நபர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சொன்னாங்களே, அதில் ஒருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர், அவரான பாவியாக இருக்கிறார். அவர் என்ன பாவத்துக்காக இங்க வந்து இஸ்திஃபார் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு? அப்படியே கேட்டதாக இருந்தாலும் அவருக்காக, அந்த உமருக்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கலாம் இல்ல? அதை விடவா உவைசுல் கர்ணியினுடைய துவாவுக்கு பவர் இருக்கு. ஆமா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உவைசுல் கர்ணியினுடைய துவாவுக்கு பவர் இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்கிறது. எனவே உமரே, ஹலீஃபாவே, நீங்கள் உவைசுல் கர்ணியை சந்தித்தால் அவரிடத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொல்லி கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உவைஸ் இப்னு ஆமிர் அவரைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட பிறகு கூட மறவாமல் ஞாபகம் வைத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையை ஞாபகம் வைத்து ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இந்த உவைசுல் கர்ணி அவர்களைத்தான் தேடிக்கொண்டே இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி சந்தித்து உவைசுல் கர்ணி அவர்களிடத்தை கேட்டபோது, நீங்க தானே உவைசுல் கர்ணி? ஆமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னாங்க, அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் ஃபஃபல், அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க சொல் என்று எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இஸ்தஃகஃபிர்லி, எனக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக துஆ செய்யுங்க என்று சொன்னார். அப்போ அந்த உரையாடலுடைய தொடராக உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கேட்கிறார், உஹதுடைய போர்க்களத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட போது உங்களுடைய பல்லெல்லாம் மட்டும் எப்படி மிஞ்சிச்சு, உங்களுக்கு மட்டும் எல்லா பல்லும் அப்படியே இருக்குது, ஒன்று கூட போகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே பல்லு போச்சு. அப்போ உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன்ல இருக்கிறாங்க, யமன் தேசத்தில் இருந்தவர்கள், நபிகளாருடைய பல் உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டுடுச்சு என்பதை கேட்ட மாத்திரத்தில் இந்த செய்தி எப்போது உவைசுபின் ஆமிருக்கு உவைசுல் கர்ணிக்கு கிடைச்சதோ அப்ப தன்னுடைய ஒரு பல்ல உடைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பல் எனக்கு இருக்கக்கூடாது, ஒரு பல்ல உடைச்சிட்டாங்க. ஒரு பல்ல உடைச்ச பிறகு யோசிச்சாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போன பல் எதுன்னு தெரியலையே, எந்த பல் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை, உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டது எந்த பல் என்பது எனக்கு தெரியலையே, நான் ஒரு பல்ல உடைச்சிருக்கிறேனே, இல்ல இல்ல இந்த பல்லா இருக்கும், இல்ல இல்ல இந்த பல்லா இருக்கும்னு தன்னுடைய வாயில் இருந்த ஒட்டுமொத்த பல்லையும் ஷஹீதாக்கியவர்கள் உவைசுல் கர்ணி ரலியல்லாஹு தஆலா உமரிடத்தில் பேசுகிற போது, உமர் ரலியல்லாஹு தஆலாவிடத்தில் பேசுகிற போது தன்னுடைய பொக்கை வாயோடு பேசினார் என்று ஹதீஸ் சொல்கிறது. புகாரி முஸ்லிமில் படியப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், வழிகாட்டிய ஹதீஸ். உங்கள் காலத்தில் ஒரு நல்லவர் வாழுகிறார், உங்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர் இருக்கிறார், இவர் என்னை விட அல்லாஹ்விடத்தில் தகுதி படைத்தவராக இருப்பார், தேவையில்லை உங்களை விட கீழ் தரஜாவில் இருந்தாலும் கூட அவரிடத்தில் உங்களுக்காக துவா செய்ய கேளுங்கள், இல்லைன்னா உவைசுல் கர்ணி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை விட உயர்ந்தவரா, இல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, ரசூலுல்லாவை கண்ணால் கண்டவர்கள், ரசூலுல்லாவோடு வாழ்ந்தவர்கள். உவைசுல் கர்ணி நபிகளாரை பார்க்கவில்லை, சஹாபி என்கிற அந்தஸ்துக்கு தகுதி இல்லை, தாபியிதான். சஹாபியை கண்ணால் பார்த்த தாபியிதான், தாபியிக்களில் உயர்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்ட சஹாபாக்களுக்கு கொஞ்சமும் கூட ஈடாக முடியாது. ஆனால் ஒரு தாபியிடத்தில் தன்னுடைய அந்தஸ்தை விட தாழ்ந்த நிலையில் ஒருவரிடத்தில் இருப்பதற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் உங்களுக்காக எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது. எப்பவுமே நாம எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்திருந்தாலும் கூட அடுத்தவர்களை கேவலமாக கூட என்னை விட இவர் பெஸ்ட் நினைக்கணும், நான் தொழுகிறேன் என் தொழுகையில் அந்தந்த இதெல்லாம் இருக்கலாம், ஆனா அவரு தொழுகிறார், அவர் ஒருவேளை இஹ்லாஸோட அல்லாஹ்வுடைய எண்ணத்தோட தொழலாம். இப்படித்தான் அடுத்தவங்களை நம்ம பார்க்கணும், நம்முடைய பார்வை பிறரை பார்க்கிற பார்வை அப்படித்தான் இருக்கணும். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம அடுத்தவங்களை பார்க்கிற பார்வை மோசமா போய் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, யாரையுமே நல்லவங்களா பாக்குறது இல்லை. அவர் அஜரத்தா இருந்தாலும் சரி, பெரிய அஜரத்தா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, அவரை நாம பார்க்க இவன்லாம் என்ன என்று பார்க்கக்கூடிய சூழலை நம்முடைய சமுதாயத்தினுடைய சிலர் நமக்கு ஏற்படுத்திட்டாங்க. யாரும் யாரையும் கண்ணியத்தோட பார்க்கிற பார்வை மாறி போச்சு, மாறி போய் நான் தான் சிறந்தவன், நான் பார் எவ்வளவு அழகா தாடி வச்சிருக்கேன், நான் பார் எவ்வளோ அழகா தஹஜ்ஜு தொழுகிறேன், நான் பார் எவ்வளோ அழகா ஃபஜ்ர் தொழுகிறேன், நான் பார் எவ்வளோ கிளீனா இருக்கேன், நான் பார் என்னை விட இவன் எந்த விதத்தில் உயர்ந்தவன் என்கிற பார்வை தான் அடுத்தவர்கள் மீது நம்முடைய பார்வையாக இருக்கிறதே தவிர, என்னை விட மடுத்தவங்க உயர்வானவங்க நான் எந்த விதத்தில் உயர்ந்து போயிட்டேன் என்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் என்ன செய்யணும், நம்மை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் சந்திக்கும் போது எப்படி சலாம் சொல்றோமோ, நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லி அவங்களிடமிருந்து அவங்களுடைய சலாத்தை நாம் பெறுகிறோமோ, அவங்களுடைய துஆவை நாம் பெறுகிறோமோ, அதே மாதிரி நல்லவர்களை வல்லவர்களை நம்முடைய காலத்தில் வாழ்கிற நல்லவர்களை சந்திக்கிற போது குறைந்தபட்சம் வாயளவிலாவது எனக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொல்கிற பழக்கமாவது இருக்கணும். சிரமங்கள் வந்தா கூட நாமெல்லாம் இப்ப யார்ட்டையும் துஆ செய்ய சொல்றது இல்லை, நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம கஷ்டம் யாருக்கும் புரியக்கூடாது, இப்படியேதான் நினைக்கிறேன். நம்முடைய சிரமங்களை கஷ்டத்தை, எனக்கு இந்த சிரமம் இருக்கு கொஞ்சம் அல்லாட்ட துவா செய்யுங்க, நானும் கேட்டுட்டு தான் இருக்கு. அதனால நம்ம செய்யாம எல்லாத்திலும் போய் ஏகஸ்து துவா செய்யுங்கன்னு சொல்றதில்ல, நானும் அல்லாட்ட என்ன எனக்கு என்ன முடியுமோ, எனக்கு என்ன சிரமமோ அதுக்காக நான் முடிஞ்ச அளவு அல்லாட்ட கேட்கிறேன், ஆனா எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை நீங்கணும், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் நீங்கணும். ஏன் நாம சொல்ல மறுக்கிறோம், சொல்றதுக்கு யோசிக்கிறோம்னா, நாம அடுத்தவங்களை கீழ் ரேஞ்சில தான் வச்சிருக்கோம்,
தாழ்வா தான் நினைக்கிறோம். இவன் என்ன கேட்டு நமக்கு என்ன ஆக போகுது என்கிற நிலைமையில் இருக்கிறவரை அடுத்தவங்கள்ட்ட துவா செய்ய கேட்கணுங்கிற மனசு நமக்கு வராது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தாலா குர்ஆனின் வழியாக நமக்கு ஆதாரம் காட்டுகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அத்தாட்ட போய் யாபான அஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்தீன், எங்க அத்தாவே எங்களுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, இஸ்திஃபாருக்காக துவா செய்யுங்க, நாங்கள் தவறிழைத்து விட்டோம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்லுது பெண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெருங்குண்ட சஹாபியையே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையே ஒரு தாபியிடத்தில் ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர், ஆனால் பார்க்க முடியாமல் போன ஒரு ஓய்சுல் கர்ணியிடத்தில் போய் உன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பை தேடிக்கொள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தேவைகளுக்காக நாம் அல்லாவிடத்தில் கரம் வேண்ட வேண்டும், துவா செய்ய வேண்டும், அழ வேண்டும், அழுது துவா செய்ய வேண்டும். அதே சமயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய பிரச்சனைகள் நீங்குவதற்காக, நம்மில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்திலேயும் நமக்காக துவா செய்ய கேட்பதும் நபியினுடைய வழிமுறைதான் என்பதை நம்முடைய மனதில் ஏந்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வத்தஆலா நம்முடைய துஆக்களையும், நமக்காக பிறர் செய்யும் துஆக்களையும், நாம் பிறருக்காக செய்யும் துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.